அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கிளாத்து சுடி பேண்ட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 2 மீட்டரில் நம்ம வந்துட்டு இப்போது கட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி மேல் டாப்ஸ் ஏற்கனவே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மேல் டாப்ஸுக்கு நமக்கு தேவையான அளவு வந்துட்டு 2.5 மீட்டர் தேவை. இப்போ வந்துட்டு நம்ம பாட்டம் கட் பண்ண போகிறேன், அதாவது பேண்ட்டு. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு 2 மீட்ரு நான் எடுத்துருக்குறேன். இப்போது இந்த கிளாத்தை எப்படி முதல்ல ஃபோல்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஏற்கனவே வந்துட்டு இப்போ வர சுடி மெட்டீரியல்ஸில் அவங்களவே கிளாத்தை வந்து மடித்து தான் வச்சுருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிளாத் இந்த அளவுக்கு இருக்குது. இதை நான் அப்படி ரெண்டாக போடுறேன். இதில் ரொம்ப ரெண்டு விஷயம் கவனிக்க வேண்டியது, இந்த பக்கம் ஆன் ஃபோல்டு வரணும், கீழே வந்து இப்படி 4 ஓப்பன் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஆப்போசிட் இருக்கிற அந்த சைடு கரத்துணியாக இருக்கணும், அதாவது கரைப்பகுதின்னு சொல்கிறோம் அந்த பகுதி இருக்கணும், 4 கரைப்பகுதியாக இருக்கும். இந்த சைடு, அதோட நம்மளோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 2 துணி இருக்கும், 2 ஆன் ஃபோல்டில் இருக்கும், அதாவது மடிப்பு இருக்கிற துணிகளாக இருக்கும், தனித்தனியாக இருக்காது, மடிப்பு இருக்கும், அது வந்து இப்படி ரெண்டாக ஃபோல்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி உங்களோட துணியை மடிச்சுக்கோங்க. இப்போது நம்மளோட அளவு, ஃபஸ்ட்டு பேண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம 2 போர்ஷனாக கட் பண்ணணும். ஒன்று வந்து இது வந்து பட்டி, பட்டிக்கு கீழே இருக்கிற போர்ஷனை முதல்ல கட் பண்ணிட்டு மீதி இருக்கிற துணியில் இந்த பட்டியை நம்ம கட் பண்ண போகிறோம். மேலே இப்போ இந்த ஆன் ஃபோல்டு பக்கம் நான் ஒரு மேலே ஒரு 1 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து தையலுக்குரிய இடம், அதனால் 1 இன்ச்சுக்கு ஃபுல்லாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். பட்டியோட ஸ்டிச்சஸ் இங்கே இருக்குது, உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்டிச்சஸை நான் மார்க் பண்ண இடத்துல கொண்டு போய் வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட பேண்ட் அளவு பேண்ட்டை எப்படி ஃபோல்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நடுப்பகுதி, அதை அப்படியே 2 மடிச்சுக்கோங்க. இந்த ஓப்பன் இருக்கிற பக்கம் உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி, அதாவது இந்த ஓப்பன் இருக்கிற பக்கம் உங்கள் பக்கம் இருக்கணும், அந்த மாதிரி மடித்து 2 மடிச்சுக்கிட்டு இங்கே மேலேருந்து 1 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த பட்டி எண்டிங்கை கொண்டு போய் ஸ்டிச்சஸை கொண்டு போய் அந்த மார்க்கிங்கில் வச்சுக்கோங்க. நல்லா கார்னரில் கரெக்டாக இருக்கிற அளவுக்கு வச்சுப்போம். இப்போது ஃபஸ்ட்டு கீழ் போர்ஷனை நம்ம மார்க் பண்ணிப்போம். பேண்ட் வந்து இந்த இடத்துல முடியுது. இதிலிருந்து ஒரு 1 இன்ச்சு இல்லைன்னா ஒரு 1.5 இன்ச்சு கூட, ஏன்னா மொத்தமாக இருக்கணும், அதனால் ஒரு 1.5 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா மடித்து தைக்கிறதுக்கு, கீழே பேண்ட் வந்து மடித்து தைக்கிறதுக்காக இவ்வளோ இடம் நம்ம விடுறோம். அதனால் நம்மளோட கட்டிங் இங்கே தான் இருக்க போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 2 பேண்ட்டும் ஜாயின் ஆகிற இடம், 2 பேண்ட்டும் ஜாயின் ஆகிற இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஜாயின் ஆகுது, அங்கேருந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ பேண்ட்டோட அப்படியே அந்த கர்வுக்கு மார்க் பண்ண போகிறோம். கொஞ்சம் பிகினர்ஸ் ரொம்ப ஒட்டி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா பேண்ட்டு துணி சின்னதாகிடும், அதனால் பெருசாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, இப்போ நானே இந்த பேண்ட் அளவு இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் நான் விட்டுருக்கேன், அதனால் பெருசாக இருந்தால் பிரச்சனை இல்லை, நம்ம பிடிச்சு கூட தைச்சிக்கலாம். ஆனால் சின்னதாகிருச்சுன்னா நம்மளோட துணியே வேஸ்ட் ஆகிடும், அதனால் என்றைக்குமே பெருசாகவே நம்மளோட பேண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கர்விங்கில் தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். பேண்ட் மேலே இருக்கிற அளவு துணியை எடுத்துடுறேன் நான். நம்ம மார்க் பண்ண அளவுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பாட்டம் போர்ஷன் பாதி தான் வெட்டியிருக்கிறோம். இன்னும் நம்ம வெட்ட வேண்டியது இங்கே ஜாயின் பண்ண போகிற பட்டி போர்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆன் ஃபோல்டு அப்படியே தான் இருக்குது. இப்போது இதை நம்ம என்ன செய்கிறோம்,
லைட்டாக அந்த கார்னரில் ஒரு சின்னதாக ஒரு மார்க்கிங், இதுதான் சென்டர் பகுதி அப்படின்றதுக்காக இதை செப்பரேட் பண்ணிடுங்க. வெட்டி எடுத்துட்டால் ரெண்டு காலும் தனியாக வந்துடும். அது எப்படி ஸ்டிச் பண்ணும்போது எப்படி ரெண்டாகுதுன்றத ஒன்றாகுதுன்றதை நம்ம பார்த்துருவோம். இப்போ நான் ஆன் ஃபோல்டு இருக்கிறது ரெண்டுத்தையுமே நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணியாச்சு. இப்போது ரெண்டு பீஸாக வந்துடும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பீஸ், கீழே ஒரு பீஸ். ஸோ ரெண்டு காலும் தனியாக வந்துடுது. இதை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்றது ஸ்டிச்சிங் போர்ஷனில் பார்ப்போம். இப்போ இதில் அடுத்தது நம்ம பட்டி போர்ஷன் எப்படி கட் பண்ண போகிறோம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அடுத்து நம்ம இந்த பட்டி போர்ஷன் கட் பண்ண போகிறோம். பட்டியில் பார்த்தீங்கன்னா தையல் வந்து இங்கே இருக்குது. அது வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணுறோம். மெஷர் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டு இன்ச் நம்ம விடணும். அதாவது மேலே வந்து இப்படி உருட்டி தச்சு அதுக்குள்ளார இந்த மாதிரி நாட் போடுறதுக்கு. இப்போ இதிலிருந்து இதில் ஏழு இருக்குது, 7+2 9 inches நான் வச்சுக்கிறேன். அதே மாதிரி இதோட வித்து அதாவது அகலம் முன்பகுதி மட்டும் பார்த்தீங்கன்னா 23. அதே மாதிரி பின்பகுதியும் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு 23, 23+23 அப்படின்ற போது இதில் வரக்கூடியது 46. இந்த 46 நம்ம வந்து இந்த வித் வைஸ் ஹைட் வந்து 9 inches எடுத்துக்கணும். ஸோ 46 இந்த பக்கம், மேலிருந்து கீழே ஹைட் வந்து 9 inches. ஸோ அந்த மாதிரி அளவில் எடுத்துக்கணும். நம்ம மீதி இருக்கிற துணியில் இப்போ பார்த்தீங்கன்னா 4 pieces இருக்கும். அந்த 4 pieces நம்ம 46 எப்படி எடுக்கிறது, 46 ÷ 4 அப்படின்ற போது நம்மளுக்கு 11.5. இல்லை உங்களுக்கு வேணால் நீங்கள் 12 கூட வச்சுக்கலாம். நான் இப்போ உங்கள் 11.5 எடுத்துக்கிறேன். ஏன்னா எதுக்கு இதை டிவைடட் பை 4 போடுறோன்னா நம்மளுக்கு 4 துணி தனித்தனியாக இருக்குது மீதி இருக்கிற துணி. அதனால் நான் டோட்டல் வித் டிவைடட் பை 4 பண்ணிக்கிறேன். அப்படின்னு நம்மளுக்கு பார்க்கும்போது 11.5 வருது. ஸோ என்னோடய வித் வந்து 11.5. இல்லை மேக்ஸிமம் அதிகமாக இருந்துச்சுன்னா, பிகினர்ஸ் ரொம்ப கரெக்டான அளவுகள் எடுக்காதீங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளால் ஒட்டு கொடுத்து அந்த மாதிரி எந்த வேலையும் பார்க்க முடியாது, பார்க்கவும் தெரியாது பிகினர்ஸ்க்கு. அதனால் அதிகமாகவே 12 மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட ஹைட் வந்து எவ்வளோ தேவை, 9 inches. 9 inches அப்படியே ஒரு கட். இதுதான் பட்டி போர்ஷன். ஸோ மேலே ஜாயின் பண்ணுற போர்ஷன் இதில் 7 inches தான் நம்ம பட்டி ஜாயின் பண்ணுவோம். மீதி இருக்கிற 2 inches நம்ம மடித்து தச்சு உள்ளார நாட் போடுறதுக்கு. ஸோ கரெக்டாக இருக்கும். பட்டி கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்றத பார்ப்போம். இப்போ ஏற்கனவே இங்கே 12 நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இது 4 துணியாக இருக்கிறதுனால நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணணும். அதுக்கு ஒரு 1/2 inch நம்மளுக்கு வந்துட்டு கண்டிப்பாக தையலுக்கு தேவை. அதனால் இந்த மார்க் பண்ணதுலேருந்து ஒரு 2 inches நான் தையலுக்காக விட்டுக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ராவேவாக தான் விட்டுருக்கிறேன். கடைசியாக ஜாயின் பண்ணிவிட்டு அதிகமாக இருந்ததுன்னா நம்ம கட் பண்ணிடலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை வராது. அதனால் எப்பொழுதுமே அளவு எடுக்கிறது கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் இங்கே வந்துட்டு 14 எடுத்துருக்கிறேன். மேலே வந்து ஹைட் வந்து 9 inches. ஸோ அதில் மார்க் பண்ணிட்டேன். இப்போ பட்டி கட் பண்ணிடலாம். நாலு துணியையும் சேர்த்து நம்ம கட் பண்ணுறோம். இது இந்த அளவு வந்து அவங்கவுங்களோட பேண்ட் அளவு படி மாறும். அதனால் உங்களோட பேண்ட் அளவு கரெக்டாக வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பட்டி பார்ட் கட் பண்ணியாச்சு. இது பேண்ட்டுக்குரியது, இது பட்டி போர்ஷன்.
இது ரெண்டுத்தையும் ஸ்டிச்சிங் பார்ட்டில் எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். மேலும் இந்த மாதிரி வீடியோஸை பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் நண்பர் அனைவர்களுக்கும் நன்றி, வணக்கம்.